வணக்கம்மா. ஜெய் ஸ்ரீராம். அருள் மகாதேவ் ஆர்கோலமுடா லட்சுமி அறிவும் நமஸ்வாயா. சொல்லுங்கம்மா. அம்மா, இன்றைய கேள்வி உங்ககிட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து முதல்வர் ஆவறதுக்கு நிறைய பேரு களத்துல இருக்காங்க இல்லையா, அதுல யாரு முதல்வர் ஆவாங்க? இப்போ நடிகர் விஜய் இருக்காரு, அதே மாதிரி அண்ணாமலை அவங்க இருக்காங்க, அது மாதிரி நிறைய பேர் சீமான் போட்டி போட்டுட்டு இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. இதுல வந்து முதல்வர் ஆவது யாரால் முடியும், யார் வந்து சாத்தியமாவாங்க? அம்மா, நான் ஒரு ஆன்மீகத்துக்கும் அப்பால் பட்டதா ஒரு தாயா இருந்து சொல்ல விரும்புறேன் ஒரு சில விஷயங்கள். சரியாம்மா? அதாவது நீங்க இந்த அரசியலை பத்தி நான் பேச மாட்டேன், இருந்தாலும் இது மக்களுக்கு சார்ந்தது, நம்மளும் அதுக்குள்ள ஒருத்தம் கூட இருக்கோம். இது முக்கியமான ஒரு கருத்தும் கூட, இது மத்தவங்களுக்கு போய் சேரக்கூடியது கூட. ஒரு காலகட்டத்துலம்மா, அப்போ வந்துலாம் ஓட்டு போட வந்தாங்கன்னா 90-90 ஓட்டு போனா ஓட்டு போடுறதுன்னா பெட்டி இருக்கும், பெட்டி இருக்கும், அந்த பெட்டியில எழுதி போடுவாங்க. எழுதி போட்டுட்டு உங்களுக்கு இன்னார் ஜெயிச்சாங்க இன்னார் தோத்தாங்கன்னு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, கம்ப்யூட்டர் இப்ப பாருங்க, சிஸ்டம்ங்கிற பேர்ல நம்மளே வந்து எவ்வளவு சிஸ்டத்துல நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், நம்ம அதை ஹேங்க ஆக்கலாம், இல்ல அதை வந்து நல்ல மாதிரி பண்ணக்கூடிய எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்கு. அதே மாதிரி சிஸ்டத்துல கம்ப்யூட்டர்ல பண்றாங்க. நம் மக்கள் வந்து யாருக்கு போய் ஓட்டு போட்டாலும், யார் இருக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு போய் ஓட்டு சேர்ந்துடும். இப்ப அந்த மாதிரி கூட ஆயிருக்கு. இப்ப இதுல நம்பிக்கை உடஞ்சு போச்சு. கம்ப்யூட்டருங்கிறது ஒண்ணு வந்த பிறகு அது ஒரு நம்பிக்கை உடஞ்சிருக்கு, என்ன பொறுத்த வரையாதான் உடஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்ல, இப்ப வரப்போறவங்க எலெக்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க, இப்ப நல்லா கலெக்டரா இருந்து எத்தனையோ கலெக்டருங்க ஆட்டோல வர்றவங்க இருக்காங்க, எத்தனையோ கலெக்டருங்க வாடகை வீட்டுல இருக்காங்க, எத்தனையோ கலெக்டருங்க துன்பத்துல இருக்காங்க, உண்மையிலேயே மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மாத்திரம் இப்படி மக்களை தேர்ந்தெடுக்கும் வெறும் நடிப்பையை பார்த்துட்டு, பகட்டை பார்த்துட்டு, வெறும் படிச்சுட்டு பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளை கேட்டுட்டு ஒருத்தவங்களை தேர்வு எடுக்கிறோம். தேர்வு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்க, படிப்பறிவு இல்லாம ஒருத்தவங்க முதலமைச்சர் ஆகுறாங்கன்னா அவங்க ஒரு ஆலோசனைக்கு ஒருத்தவங்களை தேட வேண்டியது வரும். அப்படி தேடும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க அவங்களுடைய சுயநலத்துக்கு இவங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்ப என்ன ஆகும், மக்களை எப்படிங்க கவனிக்கிறாங்க? இப்ப எனக்கு தெரிஞ்சே எத்தனையோ பேரு எங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி எலெக்ஷன்ல வந்தவங்க இருக்காங்க, பெரிய பதவிக்கு வந்தவங்க. அவங்க என்ன பண்றாங்க இப்ப மக்களுக்காக? அவங்க என்ன செய்யறாங்க, நான் வந்து 2 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் எலெக்ஷன் டயத்துல செலவு பண்ணேன், அந்த காசையே எடுக்க முடியல, நான் மக்களுக்கு எப்படி செய்வேனுங்கிறாங்க. இப்ப இவங்களும் எப்படிமா மக்களுக்கு செய்வாங்க சொல்லுங்க? நம் அரசாங்கத்தை வந்து பழிக்கல, ஆனா தயவு செய்து மக்கள் நல்லவங்களை தேர்வு செய்யணும், படித்தவர்களை தேர்வு செய்யணும், உண்மையான காமராஜரா இருக்கக்கூடிய மனிதர்களை தேர்வு செய்யணும்னு சொல்றேன். மக்கள்ல நானும் ஒருத்தியா இருந்து சொல்றேன், அவ்வளவுதான்மா. இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம், ஆனா சொல்லி என்ன பிரயோஜனம்? இது யாருக்கு போய் சேரப்போகுது? சேர்றவங்களும் இல்லாதவங்களுக்கு தான் இதை பத்தி கேட்பாங்க. இருக்கப்பட்டவங்க இதுல அரசியல்ல இருக்க போறவங்க வரப்போறவங்களும் அவங்கவுங்க வயிறு நிறையிறதுக்கும் அவங்க சங்கதிகள் உண்மையிலேயே அரசியலுக்கு வந்துடலாம். இங்க பாருங்கம்மா, அரசியலுக்கு வர்றவங்க பிச்சைக்காரங்க வரப்போறது இல்ல, எல்லாரும் இருக்கப்பட்டவங்க தான் வர்றாங்க. அவங்க கிட்ட கோடி கணக்குல சொத்து இருக்கு, அவங்க அரசியல் வந்துதான் மக்களுக்கு செயல்படணும், சேவை செய்யணும்னு அவசியம் இல்ல. அவங்க சொத்தை வச்சே மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போலாமே, எதுக்கு அரசியலுக்கு வரணும்ன்றாங்க? முதல்ல நல்லவங்களை தேர்வு செய்யறதுக்கு மக்களுக்கும் வேணும், இருக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே தானா. நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு இருப்பீங்க, ஆனா அந்த ஓட்டு அவங்களுக்கு போய் சேராது. யாருக்கு பணம் இருக்கோ அவங்கதான் இன்னைக்கு ஆட்சி வர்றாங்க, அந்த மாதிரி ஆகி போச்சுமா. பைசாதான் இன்னைக்கு முதலிடம் இருக்கு, மனிதனுடைய மனம் மனசு அங்க முதலிடத்துல இல்ல. அது ஒரு, நான் இப்ப நான் ஒரு பொது இடத்துல உட்கார்ந்துட்டு இன்னும் நிறைய சொல்லலாம், அடுத்ததுல கண்டிப்பா நான் சொல்றேம்மா. இப்ப நீங்க சொல்றது நல்ல படித்தவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, படித்தவர்களையும் உண்மையானவர்களையும் தேர்ந்தெடுக்கணும். இப்ப அப்படி தேர்ந்தெடுத்தால் மாத்திரம்தான் அநீதிகள் வராது, அதை தட்டி கேட்க முடியும். இவங்க ஏசி ரூம்ல கருத்துக்கிட்டு இவங்களுடைய சுகங்களை வாழ்ந்துட்டு இருக்கிற போது மக்களுக்கு எப்படிமா செய்வாங்க? மக்களுடைய துன்பங்களை எப்படி தீர்த்து வைக்க முடியும் சொல்லுங்க? உண்மை உண்மை, ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா, நன்றிகள். இதுல தவறு இருந்தா என்ன இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையும் என்னுடைய மக்கள் விழிப்புணர்வோட இருந்தா அதுவே பெரிய விஷயம். நன்றிம்மா, வாழ்வளம்மா.